ஓகே, நாங்கள் இன்னைக்கு உங்கள் லெசனில் இருக்க ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் பற்றி பார்ப்போம். இது வந்து ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் ரொம்ப ஃபேமஸான ஸ்டோரி. நிறையா எல்லா எல்லா லாங்குவேஜ்லேயும் இதை பற்றி நிறையா கதை, கவிதை, கட்டுரை, படம், ஓவியம் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க. ஓவியம், சிற்பம் எல்லாமே இருக்குது. ரொம்ப ஃபேமஸான ஸ்டோரி. ஸோ அது யார் யார் ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த புக்கில் கொஞ்சம் ஒன்று நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கு போக இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். முதல்ல வந்து ஜான்சி எங்கே இருக்குது? ஜான்சி வந்து இந்தியாவுக்கு எக்ஸாக்ட் மிடில் இருக்கு. இந்த மேப்பில் பார்த்தோம்னா தெரியும். அந்த இடத்துல அப்படியே ஒரு லைன் வச்சு இப்படி சுற்றினா இந்தியா அப்படியே சுற்றுற மாதிரி இருக்கும். மிடில் எக்ஸாக்ட் இந்தியாவோட மிடில் உத்தரப்பிரதேஷில் இருக்காது. ஓகே. ஸோ இந்த ஜான்சி இங்கே வந்து இந்தியா இது இப்போ இந்த நான் சொல்கிற இந்த கதையெல்லாம் நடந்தது 1850 அந்த ரேஞ்சில். அதாவது அந்த சிப்பாய் கழகம் நடந்தது இல்லையா, சிப்பாய் கழகத்துக்கு என்ன சொல்லுவீங்க இங்கிலீஷில்? வேர்ல்ட் ஆஃப் 1850 இல்லடி, வேறு என்ன சொல்லுவீங்களா? சிப்பாய் சிப்பாய் மட்டுமா மட்டுமா என்னவோ. ஓகே, அது வந்து அது நடக்கிறதுக்கு கொஞ்சம் வருஷம் முன்னாடியே நடந்த கதை இது. இப்போ இந்த ஜான்சியில் வந்து அப்போ வந்து யாரோட ஆட்சி நடந்துட்டுருந்ததுன்னா மார்த்தா அப்படிங்கிற ஒரு குரூப். இப்போ தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அங்கே அந்த ஏரியாவில் அந்த ரீஜனில் வந்து மார்த்தா கிங்டம். இந்த ஜான்சிங்கிறதே ஒரு நாடு, ஒரு குட்டி நாடு. அந்த நாடு வந்து ஒரு இந்த மார்த்தா வம்சத்தை சேர்ந்த ராஜாக்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி அந்த வம்சத்தில் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்களில் ஒரு ராஜா, அந்த ராஜா பேர் வந்து கங்காதர் ராவ். இந்த கங்காதர் ராவோட ஒய்ஃப் தான் இந்த லக்ஷ்மி பாய். அவள் வந்து பிறந்தபோது அவளுக்கு வச்ச பேர் வந்து மணிகர்ணிகா, மனுன்னு கூப்பிடுவாங்க. அவள் வந்து சின்ன வயசுலேருந்தே இது வந்து அவள் போரில் போய் சண்டை போட்டா அப்படிங்கிறதெல்லாம் பின்னால் வர்றது. பட் அவள் சின்ன வயசுலேருந்தே எப்படி வில் வில் வித்தை எப்படி பண்ணுறது, கத்தி வச்சு எப்படி சண்டை போடுறது, இதெல்லாம் குதிரையில் எப்படி ஏறி போகிறது, இது எல்லாமே சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிட்டாங்க. கல்யாணத்தும் போது அவளுக்கு வேறு பேர் வச்சாங்க, லக்ஷ்மி பாய்னு பேர் வச்சாங்க. அதுக்கு முன்னாடி மணிகர்ணிகான்னு பேர். அப்போல்லாம் கல்யாணத்தும் போது இப்போ கூட சில பேருக்கு கல்யாணத்தும் போது பேர் மாற்றுவாங்க, கேர்ள்ஸுக்கு அந்த பழக்கம் இருக்குது. அதே மாதிரி கிங்ஸ் எல்லாம் ஆட்சிக்கு வரும்போது பேரை மாற்றுவாங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வேறு பேர் இருக்கும், ஆட்சிக்கு வந்தோடனே பேரை மாற்றுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதுபடி இந்த மணிகர்ணிகாவோட பேர் வந்து லக்ஷ்மி பாய்னு மாறிச்சு. அப்புறம் லக்ஷ்மி பாய் வந்து அவளுக்கு கங்காதர் ராவும் லக்ஷ்மி பாயும் ஜான்சியில் ராஜா ராணியாக இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து லக்ஷ்மி பாய்க்கு ஒரு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை. ஆனால் அந்த குழந்தை ரொம்ப நாள் உயிரோடு இல்லை. அப்போல்லாம் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வர்றதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். ஸோ ஒரு 3-4 மாதத்தில் அந்த குழந்தை இறந்துடுச்சு. அவங்களுக்கு வேறு குழந்தைங்க கிடையாது. அந்த ராஜாவுக்கு வயசாகிடுச்சு, அந்த ராஜா இறந்துக்கிட்டாங்க. ராஜா இறந்து போகும்போது அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அந்த ராஜாவோட ஒரு கசின், அந்த கசின் பேர் வந்து தாமோதர் ராவ். இந்த தாமோதர் ராவ்ங்கிற ஒரு சின்ன பையனை வந்து தத்தெடுத்துக்கிட்டாங்க. தத்தெடுத்துக்கிறதுன்னு என்னென்னா அடாப்ட் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து இனிமே வந்து இவன் என்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரூல் படி அந்த ராஜா இறந்து போனோடனே இந்த பையன் தான் ஆட்சிக்கு வராங்க. ஆனால் பிரிட்டிஷ் வந்து அப்போ வந்து இந்த டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு நினைச்சிருந்ததுனால லேப்ஸ்னால் விட்டு போகிறது, டிஸ்கண்டினியூ ஆகிறது லேப்ஸ். இப்போ இந்த ராஜாவோட அதாவது அவன் என்ன ரூல் சொன்னான்னா, அந்த நாட்டில் இருக்கிற ராஜாவுக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தால் அந்த ஆண் குழந்தை அடுத்து ராஜா ஆகும். ஆண் குழந்தை இல்லைன்னா அவருக்கு பெண் குழந்தை தான் இருக்குது, அல்லது குழந்தையே இல்லை அப்படின்னா அந்த கண்ட்ரி வந்து பிரிட்டிஷ் கிங்டம்க்கே வந்து. இவன் வந்து இந்த தாமோதர் ராவ்ங்கிற பையன் வந்து அடாப்ட் எடுத்தான், அதை வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டான். ஆனால் ஜான்சி வந்து லக்ஷ்மி பாய் வந்து அவனை வந்து தன்னோட சன் மாதிரியே தான் பார்த்துட்டு இருந்தான். ஆனால் இவங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. இதெல்லாம் நடந்தது 1854 1853 கிங்கு இறந்து போயிட்டாரு. 1854 வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ் வந்து இல்லை இல்லை இந்த நாட்டை உனக்கு தரமாட்டோம், அந்த பையன் வந்து ஆட்சிக்கு வர முடியாது, நீ வந்து அந்த பையனை கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவளுக்கு ஒரு பென்ஷன் தரதா சொன்னாங்க, எவ்வளோ 60,000 ருபீஸை நம்ம பென்ஷன் தரதா சொன்னாங்க. அந்த காலத்தில் அது வந்து பெரிய அமௌண்ட் தான். ஆனாலும் லக்ஷ்மி பாய்க்கு வந்து இல்லை, நாம தான் இந்த நாடு நம்ம பையனுக்கு சொந்தமானது அப்படின்னு அவள் நினச்சிட்டு இருந்தான். அதனால் அவள் பிரிட்டிஷோட ஃபைட் பண்ணிட்டு இருந்தான். ஃபைட்டுன்னா போரில் போய் ஃபைட் பண்ணல, மாற்றி மாற்றி இல்லை இல்லை இந்த கண்ட்ரி எங்களோட தான் அப்படின்னு அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தான். அந்த டைமில் என்னாச்சு, ஒரு 2 வருஷம் இப்படியே பேச்சு நடந்துகிட்டு இருந்தது. 2 வருஷம் கழிச்சு 1857 இந்த ரிவால்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. எல்லா சிப்பாய்கள்லாம் போர் பண்ண ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட இதே ஏரியாவில் தான் நிறைய போர்லாம் நடந்தது. ஸோ அந்த சிப்பாய்கள் அவங்க போர் செய்ய ஆரம்பித்தோடனே இப்போ லக்ஷ்மி பாய்க்கு ஒரு சின்ன தைரியம் வந்தது. நம்ம ஏன் வந்து நான் இந்த நாட்டை விட்டு கொடுக்கணும்,
பிரிட்டிஷ்க்கு எதிராக நம்ம ஏன் போர் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் நினைப்பார். இதுதான் ஜான்சியோட ஃபோர்ட். இந்த மாதிரி ஒரு ஃபோர்ட்டுக்குள்ள இருக்கும்போது பிரிட்டிஷ் வராமல் தடுத்து சண்டை போட முடியும் இல்லையா? ஸோ அவர் வந்து சண்டை போடுறதுக்கு டிசைட் பண்ணான். இதுதான் லக்ஷ்மி பண்ணோட ஒரு படம். சண்டை போடுறதுக்கு ரெடி டிசைட் பண்ணான். ஆனால் பிரிட்டிஷ் வந்து அவகிட்ட இவ்வளோ படை இருந்ததுன்னா அதை போல் நாலு மடங்கு படை பிரிட்டிஷ் கிட்ட இருக்கும் இல்லையா? அவங்க எல்லாம் வந்து மொத்தமாக கோட்டையை சுற்றி வளைச்சு, ராணி நீ வெளிலவா இல்லைன்னா உன்னை வந்து மொத்தமாக அழிச்சு போவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்கினாங்க. இவ்வளோ தன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஃபைட் பண்ணி பார்த்தா ஒரு ஸ்டேஜில் வந்து அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணால், ஒரு கதை சொல்கிறாங்க, நிஜத்தில் நடந்ததுதான் தெரியாது, நடந்ததாக சொல்கிறாங்க. அவள் என்ன பண்ணாலும் தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு பையனை முதுகில் தூக்கிக்கிட்டு அடாப்டட் சன், இது வந்து ஒரு சில அதை காட்சியாக இது பண்ணிட்டாங்க. ஒரு குதிரை மேலே ஏறி, தானும் குதிரை மேலே ஏறி பண்ணிட்டு முதுகில் வந்து அந்த சன்னை கட்டிக்கிட்டு இந்த இடத்துலேருந்து குடிச்சாங்க. முதுகுல தன்னை வச்சுட்டு இந்த கோட்டை மேல இந்த இடத்துல இருந்து கீழே குதிச்சாலும், கீழே குதிச்சு குதிரை இறந்து போச்சு, மேல இருந்து கீழே குதிச்சது. இவங்க ரெண்டு பேரும் போய் பிடிச்சிட்டாங்க. ஸோ அங்கிருந்து போய் பிரிட்டிஷ் வந்து ஜான்சியை பிடிச்சிட்டாங்க. இவ போய் இன்னும் கொஞ்சம் பேர் இதே மாதிரி டான்டியா டோப் நானா சாஹேப் அப்படின்லாம் இருந்தாங்க. அவளை பிடிக்கல, இவங்க தப்பிச்சிட்டாள் இப்படி பிடிச்சு. ஸோ அவங்களோட சேர்ந்துக்கிட்டு மறுபடியும் வேற இடத்துல இருந்து சண்டை போட ட்ரை பண்ணான். தொடர்ந்து இப்படி இவ இங்கிருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து கொஞ்சம் நாள் சண்டை போடுறது, உடனே பிரிட்டிஷ் அங்கேயும் துரத்திட்டு வருவாங்க, இங்கேருந்து அங்கே போகிறது, இன்னொரு இடத்துக்கு போகிறது, அங்கேயும் பிரிட்டிஷ் துரத்தி, இப்படி துரத்தி 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 அவளை கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இவளை விட்டு வச்சா இன்னும் கொஞ்சம் பெரிய படையை இது பண்ணிக்கிட்டு கலெக்ட் பண்ணிட்டு திரும்பி வந்துடுவான்ட்டு அவங்களுக்கு பயம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாங்களோ, ராணி வந்து ஒரு 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 கட்டம் வரைக்கும் அவள் போரிட்டா, ஒரு கட்டத்தில் வந்து போரில் அடிபட்டு அவள் இறந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ்காரங்க அவங்களோட குறிப்புகளில் வந்து ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றி இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து அவளுக்கு வந்து லக்ஷ்மிபாய் வந்து தன்னோட நாட்டை வந்து அவளால் காப்பாற்றிக்க முடியல. பட் 1857 நடந்த அந்த சிப்பாய் கழகமும் அப்படித்தானே, ஒரு ஒரு பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்த முதல் குரல், அது சக்ஸஸ் ஆகலை, ஃபெயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ வருஷம், 1857 90 வருஷம் கழிச்சு தான் இந்தியா சுதந்திரம் கிடச்சிது. இருந்தாலும் அந்த 1857 பிரிட்டிஷை பார்த்து எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தப்ப ராணி லக்ஷ்மிபாய் போய் அவங்கவுங்க அவங்கவுங்கெல்லாம் உதவி கேட்கும்போதெல்லாம் அவங்களாம் உதவி பண்ணலை, எல்லாம் பயந்தாங்க பிரிட்டிஷ் நம்மளை என்ன பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தபோது தைரியமாக ஒருத்தர் எதிர்த்து, அதுவும் ஒரு லேடி, அந்த காலத்தில் லேடிஸ்க்கெல்லாம் அவ்வளோ இதெல்லாம் கிடையாது, அவ்வளோ உரிமையெல்லாம் கிடையாது. ஒரு லேடி இந்த அளவுக்கு தைரியமாக எதிர்த்து அவங்கள அவங்க கூட சண்டை போட்டது தான் அவளோட பெருமைக்கு வந்து காரணம். ஓகே.